வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சம்பில் கூரை வீடு வந்து எப்படி கட்டுறோம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். மஞ்சம்பில் கூரை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தேட்ச் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு வந்து எங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ஊரான திருப்பத்தூர்ல இருக்கிற நம்ம வீட்டில தான் இந்த கூரை வீடு வந்து நம்ம கட்டியிருக்கோம். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி வீடு எல்லாமே வந்து இந்த மாதிரி முறையில தான் வீடு கட்டியிருந்தாங்க. அதே முறையில நாமளும் வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடு கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடைக்கானல இருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது அங்கேயும் இதே மாதிரி ஒரு இயற்கை நிறைந்த ஒரு வீட்டு முறையை வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடிலும் நம்ம அமைச்சிருக்கோம். இந்த குடியில வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கட்டுறோம் அப்படிங்கறத வந்து ஃபுல்லா இந்த வீடியோல பதிவிட்டிருக்கோம். வாங்க போலாம். இந்த மஞ்சம்பில் கட்டுறதுக்கான முதல் மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லு தான். இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, பருகூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற மலைப்பாங்கான வறண்ட இடத்துல வந்து கிடைக்கும். இந்த பில்லை எப்படி அறுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்படி பில்லை ஒவ்வொன்றா அறுத்து கட்டி வண்டியில் ஏற்றுவாங்க. நம்ம கட்ட போகிற வீடோட சைஸ் பார்த்திங்கன்னா 20x20, அதாவது 400 சதுரடி. கிட்டத்தட்ட இதுக்கு தேவைப்படுகிற கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 3000-5000 கட்டுகள் வந்து தேவைப்படும். அடுத்தபடியாக ரூம் கட்டுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீட்டோட செவரு பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் கல்லை வச்சு கட்டுறோம். கலவைக்கு தேவையான மணலை கொண்டாந்து சேர்த்துக்கிறோம். இந்த குடியில் வந்து முதல் மாடையில் அமைக்கிறோம். இவங்க தான் என்னோட அம்மா. அதாவது என்ன தான் வீடு கட்ட மேஸ்திரி சித்தல் அப்படின்னு இருந்தாலும் நம்ம வீடு கட்ட நாம் வேலை செய்யாமலையா அப்படிங்கிறதுக்காக அவங்களே களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. சுவர் வேலை முடிஞ்ச பின்னாடி கூரைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல பெரிய பெரிய கட்டுகளாக இருக்க இந்த கட்டுகளை பிரித்து சின்ன சின்னதாக கட்டுறாங்க. சின்ன சின்ன கட்டுகளாக கட்டின பின்னாடி ஒரு சைடை அருவாளால் வெட்டி சமமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இதுதான் நம்ம கூரைக்கு மேலே அடுக்க போகிறாங்க. கூரைக்கு தேவையான மரங்கள் சட்டங்களுக்கு எல்லாமே தென்னை மரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முழு மரத்தை தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி அறுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். கூரை சட்டங்கள் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கூரைக்கான சட்டங்களை முழுசாக முடித்த பின்னாடி முதற்கட்ட வேலையாக மூங்கில் பாயை கூரையில் போத்துறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் சிறு சிறு குச்சிகள் தூசுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மூங்கில் பாயை கூரைக்கு முழுசாக போத்துறோம். மூங்கில் பாயை போத்தின பின்னாடி பில்லு மேயறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே இருந்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பில்லு கட்டுகளும் ஒவ்வொன்றா மேலே ஏற்றுறாங்க. மேலே நின்று வேலை செய்கிறதுக்காக இப்போ சாரம் கட்டுறாங்க. இதில் நின்று தான் முழுசாக சுற்றி கூரை மேய்வாங்க. கூரை மேயறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக சாமியை கும்பிட்டு வேலையை தொடங்குறாங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை ரொம்ப வருஷமாக அவங்களோடைய பாரம்பரிய தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி புல்லு கட்டுகளை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கூரையை மேய்வாங்க. சரி, இந்த மாதிரி மேலே வைக்கிற புல்லுக்கட்டு வலுக்கிட்டு கீழே விழுந்துடாதா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கம்பியை வச்சு கூரையோட பின்னி கட்டிடுவாங்க. இந்த மஞ்சம்பில் கூரை எத்தனை வருஷம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷம் வரையும் நல்லாயிருக்கும். இதோட தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வெப்பமாக இருந்தால் உள்ள சிலுசிலுன்னு இருக்கும், வெளியே குளிராக இருந்தால் உள்ள வெப்பமாக இருக்கும். இந்த கூரை மேயிற வேலைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆயிடுச்சு. முழுசாக முடித்த பின்னாடி கூரை இப்படி தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே குளியலறை ஒன்றும் இதே முறைப்படி கட்டியிருக்கோம். இதற்கான மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ஆகியிருக்கு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.